பிரிட்டனில் 2400 ஆண்டுகளுக்கு முந்தைய ரோமபுரி வர்த்தக நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் HS2 என்று அழைக்கப்படும் ஹைஸ்பீட் 2 ரயில் பாதை அமைவுள்ள இடத்தில் அகழாய்வு மேற்கொண்ட தொழில் ஆய்வாளர்கள் அங்கு ஒரு வளம் மிகுந்த பரந்த ரோமானிய வர்த்தக குடியிருப்பு ஒன்று இருந்ததை கண்டறிந்துள்ளனர். சுமார் 80 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை கொண்டுள்ள அந்த குழு கடந்த ஓராண்டாக அந்த இடத்தில் அகழாய்வு செய்து 300 மேற்பட்ட ரோம பேரரசு கால நாணயங்கள் உட்பட ஏராளமான கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். அகழ்வாராய்ச்சியின் தலைமையாளர் ஜேம்ஸ் வெஸ்ட் இது அசாதாரணமானது, இங்கு வாழ்ந்த மக்களை பற்றி அதிகம் கூறுகிறது என்கிறார். அங்கு கருப்பு மண் அதிகம் இருப்பதால் பிளேக் கிரவுண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் தளம் எட்கோட் மற்றும் சிப்பிங் வார்டன் கிராமங்களுக்கு அருகில் உள்ளது. HS2 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பட்டறைகள், சூளைகள், அழகாக பாதுகாக்கப்பட்ட கிணறுகள் ஆகியவை இருந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் நெருப்பின் சிவப்பு நிறத்தில் உள்ள மண்ணாலான பொருட்கள் ஆகியவற்றை கண்டறிந்தன. இது ரொட்டி தயாரித்தல் மற்றும் உலோக வேலைகளை அங்கு நடந்ததை குறிக்கிறது. நாணயங்களுடன் கண்ணாடி பாத்திரங்கள், அலங்கார மண்பாண்டங்கள், நகைகள் மற்றும் ஒப்பனைக்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒப்பனைக்காக எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தப்பட்ட கலீனா என்னும் கனிமத்தின் தடயங்கள் ஆகியவை அகழாய்வு தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். லண்டன் தொல்பொருள் அருங்காட்சியகம் கண்டறிந்த மிகவும் ஈர்க்கக்கூடிய தளங்களில் இதுவும் ஒன்று என்று HS2 கண்டறிந்தவை குறித்து வெஸ்ட் கூறினார். இந்த பிளாக் கிரவுண்ட்ஸ் அகழாய்வு தளம் பல காலகட்டங்களில் பரவியுள்ளது என்றும் பல உயர்தர கண்டுபிடிப்புகளை தங்கள் அணைக்கு வழங்கியது என்றும் அவர் கூறினார். பிளாக் கிரவுண்ட்ஸ் அகழாய்வு தளம் உண்மையில் இது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ரோம பிரஸ் கால நிலப்பரப்பு பற்றிய நமது புரிதலை மாற்றும் திறனை கொண்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். அகழ்வாராய்ச்சி குழு 10 மீட்டர் அகலமான ரோம பேரரசு கால சாலையை கண்டுபிடித்தது. அந்த அளவு வழக்கமான சாலைகளைப் போல் அல்லாதது என்று விவரித்தனர். இச்சாலை அகழாய்வு தளத்தின் வழியாக செல்கிறது. முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்று வீடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த இரும்பு கால கிராமம் கிமு 400 நிறுவப்பட்டதாக நம்பப்படுவதாகவும், இது ஒரு பணக்கார ரோமானிய வர்த்தக நகரமாக வளர்ந்துள்ளது என்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த குடியிருப்பு காலப்போக்கில் விரிவடைந்து ரோமாபுரி பேரரசின் ஆட்சி காலத்தில் மிகவும் செழிப்பாக மாறியது. புதிய கல் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கட்டப்பட்டன என்று கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன.